மயில்சாமி அண்ணனோட மறைவு இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு தான் அது. ஏன்னா நான் கண்கூடாக பார்த்துருக்கேன், பெரிய நடிகர்கள் ரஜினி சார், கமல் சார் அவங்கெல்லாம் கூட ஷூட்டிங் ஸ்பாட்லேயோ இல்லை அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மன உளைச்சல், ஏதோ ஒரு டென்ஷனாக இருந்தாங்கனாக்கா டக்குன்னு மயிலுக்கு ஃபோன் பண்ணுங்கப்பா, எங்கே இருக்காரு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வர வச்சு நேரடியாக அவங்க எதிர்க்கே பர்ஃபார்ம் பண்ணி ஏதோ ஒரு மிமிக்ரி பண்ணி ஏதோ ஒரு பண்ணிகிட்ருப்பா. இது வந்து இப்போ சொல்லலை தானே, 80-85 அந்த டைமில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை, ஸ்க்ரீனில் நடிக்கக்கூடிய கதாநாயகர்களை கூட நேரடியாகவே சிரிக்க வச்சு கொண்டிருந்தார். இதெல்லாம் வந்து நான் கண்கூட பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நான் சின்ன பையன், அவ்வளவு மிமிக்ரி, எவ்வளோ வாய்ஸ் நிறையா வாய்ஸ் பண்ணி எல்லாரையும் சிரிக்க வச்சுட்ருப்பார். இன்றைக்கி அவர் மறைவு எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பேர் அதிர்ச்சியாக இருக்குது. காரணம், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட நான் சந்தானம் எல்லாம் ஒரு படம் ஒர்க் பண்ணுறப்போ அங்கே ஷூட்டிங்கில் உள்ள சாப்பாடு இல்லாமல் தனியாக இவர் அண்ணா வந்து ஏதோ ஒரு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி மீன் குழம்பு அது இதுன்னு ஏகப்பட்ட இது ஆர்டர் பண்ணி சாப்பிட வச்சார். அப்படி என் மேலே வந்து ரொம்ப பாசம் உள்ளவர். இன்றைக்கி வந்து அவர் வந்து மிகப்பெரிய பணக்காரர், பல கோடிகளுக்கு சொந்தக்காரர். அதாவது பணத்தில் இல்லை, மனத்தில். இன்றைக்கி சாலி கிராமத்துலேயும் சரி, வலசரவாக்கத்துலேயும் சரி, வடப்பள்ளிலையும் சரி, இங்கே உள்ள மக்கள் அவரை பார்க்காமலே இல்லை. ஏன்னாக்கா காலையில் எழுந்தவொடனே அவர் பாட்டுக்கு ஒரு தொடப்பமோ ஏதோ ஒன்று எடுத்து ரோடெல்லாம் பெருக்கிட்டு இருப்பார். எதுவும் பிரச்சனை என்றால் முன்னாடி நின்று குரல் கொடுப்பார். எதுவும் உதவி தேவை என்றால், இப்போ ஒரு உதாரணத்துக்கு அவரால் முடியாத உதவியாக இருந்தால் கூட உடனே சம்மந்தப்பட்ட ஆளுங்கள்ட்ட அவரை கூட்டின்னு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார், சார் இந்த மாதிரி இவருக்கு வந்து ஒரு உதவி தேவைப்படுது, உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்மளால் முடிஞ்சால் செய்வோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவோம். ஆனால் மயில்சாமி அண்ணா தன்னால் முடியாட்டி கூட அந்த சம்மந்தப்பட்ட ஆளுங்கள்ட்ட கூட்டிகிட்டு போய் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவார், இந்த மாதிரி இவருக்கு வந்து இந்த இது வேணும் கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அவரது ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன். நான் மயில்சாமின்னா நீங்கள் வந்து சிவன் பக்தர், எனக்கு வந்து பல தடவை நீங்கள் திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போயிருக்கீங்க. நீங்கள் சிவன் பக்தர் என்பதனால் என்னவோ இன்றைக்கி நீங்கள் சிவனடியை சேர்ந்துருக்கிறீங்க.